உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சரியாக 2 நாளைக்கு முன்னாடி எகிப்தில் எகிப்து பிரமிடை சுற்றி மண்ணை அகழ்வாராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஆராய்ச்சி குழுவினர் ஒரு அதிசயமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. எதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தங்கத்தால் முழுக்க முழுக்க தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு சவப்பெட்டியை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த சவப்பெட்டி யாருடையது, இதை வந்து எதுக்காக எகிப்தில் வந்து புதைச்சிருக்காங்க, தென் இந்த சவப்பட்டிக்கு பின்னாடி வேற என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே தெரியற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல 3 பெல் பட்டன் தெரியும், அதுல முதல்ல தெரியற ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் யூடியூப்ல தொடர்ந்து நான் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். ஓகேவா, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த தங்க சவப்பட்டி யாருடையது, தென் இந்த சவப்பட்டிக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு என்ன? வழக்கமா எகிப்தியர்கள் ஒரு மன்னர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா, அவருடைய உடம்ப அழுகி போயிடாம இல்லை எந்த ஒரு விலங்குகளும் வந்து தின்றராம அதை வந்து மம்மி அப்படிங்கிற ஒரு முறை மூலம் துணியை சுற்றி பாதுகாத்து சவப்பெட்டிக்குள்ளே வச்சு புதைச்சு அதுக்கு ஒரு கோவில் மாதிரி, அதாவது பிரமிடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எழுப்பக்கூடிய வழக்கத்தை கொண்டிருக்கிறாங்க. இப்படி எகிப்தை ஆண்ட ஒரு மன்னனோட பிரமிடு, அந்த மன்னன் புதைக்கப்பட்ட ஒரு சவப்பட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி எகிப்தில் கிடச்சிருக்க இந்த சவப்பட்டி. கீழடியில் எப்படி மண்ணை தோன்றி நம்ம தமிழ்நாட்டில் அகழ்வாராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, கீழடியிலிருந்து பல தமிழர்களோட அறிவியல் முன்னோர்களுடைய அந்த வாழ்க்கை முறையெல்லாம் வந்து அங்கே கிடக்கிற அந்த பானை ஓடுகள் மூலயமாகவும் மற்ற ஒரு சில தொல்லியல் எச்சங்கள் மூலியமாகவும் எப்படி வந்து சொல்கிறாங்களோ, தென் இதே மாதிரி எகிப்து மக்கள் எப்படி பழங்காலத்தில் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு 3000 வருஷம் பழமையான ஒரு நாகரிகத்தை வந்து எகிப்தியர்கள் வந்து தோண்டி கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்களுக்கும் இந்த பிரமிடை சுற்றி எக்கச்சக்கமான பொருட்கள் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு. இப்படி இவங்க தோண்டிக்கிட்டு இருக்கும்போது 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு தங்க சவப்பட்டி அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. இதுக்குள்ளே இருக்க அந்த மன்னர் யாரு அப்படிங்கிறதா அந்த தங்க சவப்பட்டியிலே வந்து அவரோட பேரை வந்து பொறிச்சும் வச்சிருக்கிறாங்க. இந்த மன்னரோட பேரு டியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய டெரோடாரோ அப்படிங்கிற ஒரு மன்னர். மக்கள் அன்போட இவரை டியூட் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்த மன்னர் தன்னுடைய ஆட்சி காலத்துல முழுக்க முழுக்க மக்களுக்கான ஒரு மன்னராக வந்து இருந்திருக்கிறாரு. ஒரு மக்கள் வந்து மன்னன் எப்படி இருக்கணும், எப்படி ஆட்சி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறானோ அதே மாதிரி இந்த மன்னர் வந்து மக்களை ரொம்ப அன்போட பாசமோட அந்த நாட்டோட ஒரு ஆட்சியை வந்து நடத்திக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இப்படி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த மன்னர் வந்து எப்போ ஆட்சிக்கு வராரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தந்தை இறந்து போய் 2 வருஷத்துல இவர் வந்து ஆட்சிக்கு வர்றாரு. இவருக்கு 7 வயசு இருக்கும்பொழுது இந்த டெரடாரோ அப்படிங்கிற இந்த டியூட் மன்னரோட அப்பா வந்து இறந்து போயிடுறாரு. தந்தை இருந்து அடுத்த 2 வருஷத்துக்கு அங்கே இருந்த மந்திரிகள் வந்து எகிப்தை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தென் அதுக்கப்புறம் எகிப்தில் 9 வயசு ஆயிடுச்சு அப்படின்னாவே ஒரு இளவரசன் வந்து நாட்டை ஆளக்கூடிய தகுதியுடையவனாக வந்து ஆகிடுறான் அப்படிங்கிற ஒரு மன்னருக்கான ஒரு சட்டவியல் நெறி வந்து இருக்குது. அதன்படி 9 வயசுல இந்த மன்னருக்கு, இந்த டெரடாரோ அப்படிங்கிற டியூட் மன்னருக்கு பட்டம் முடிசூட்டி வைக்கிறாங்க. தென் இதுபடி எகிப்தில் 9 வயசு ஒரு இளைய மன்னராக வந்து இந்த டெரடாரோ மன்னர் வந்து வர்றாரு. 9 வயசுல கள்ளங்கபடம் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமுமே ஒரு மன்னனுக்கு இருக்காது. ஸோ தன்னோட அப்பாவை காட்டிலும் இந்த டெரடாரோ அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து எகிப்து மக்களை ரொம்பவே சந்தோஷமாக வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கான ஒரு தலைவனாக ஒரு அரசனாக வந்து இந்த அரசர் வந்து இருக்கிறாரு. ஸோ அதனால இவர் இறந்ததுக்கப்புறம் இவருடைய உடம்பு வந்து அழுகி போயிடக்கூடாது அப்படின்னு நினச்ச எகிப்து மக்கள், எகிப்தில் ஒரு நாகரிகம் இருக்குது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு நல்ல வாழ்ந்த ஒரு செல்வந்தரோ இல்லை ஒரு அரசரோ இறந்துட்டாரு அப்படின்னா அவரோட உடம்பை அப்படியே துணியால் சுற்றி மம்மி அப்படிங்கிற முறை மூலமாக பாதுகாத்து பெட்டிக்குள்ளே வந்து புதைச்சு, தென் அவங்க வாழும்போது அந்த இறந்து போனவங்க வாழும்போது யூஸ் பண்ணக்கூடிய அவங்களோட ஒரு துணிகளையும், தென் அதுக்கப்புறம் இவங்க வந்து மறுஜென்மத்தில் பிறப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் எகிப்து மக்களுக்கு இருக்குது. ஸோ மறுஜென்மத்தில் இவங்க பிறக்கிறதுக்கான அந்த ஒரு குறிப்பிட்ட காலம், அவங்க இறந்து புதைச்சதுலேருந்து மறுஜென்மம் இவங்க பிறக்கிற வரைக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இவங்களுக்கு தேவையான ஒரு உணவு, கோதுமை, தானியம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் வந்து அந்த மன்னரோட சேர்த்து புதைச்சிருவாங்களாம். இப்படி புதைக்கிறனால இந்த மன்னர் வந்து மறுபடியும் பிறப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எகிப்து மக்களுக்கு இருக்கு. மறுபடியும் இந்த மன்னர் பிறந்தாரு அப்படின்னா எகிப்தில் ஒரு நல்லாட்சி அமையும் அப்படிங்கிற ஒரு மூட பழக்க வழக்கம் சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு பழக்கம் வந்து எகிப்தில் இருந்திருக்கு. ஸோ அதனால இந்த மக்கள் வந்து தங்க சவப்பட்டியில வந்து இந்த டெரடாரோ அப்படிங்கிற மன்னரை வந்து அப்போ புதைச்சி வச்சிருக்காங்க. இவரோட அந்த சவப்பட்டி கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்னாடி புதைக்கப்பட்ட இந்த சவப்பட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் எகிப்தில் 2 நாளைக்கு முன்னாடி வந்து எடுத்திருக்காங்க. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, மதுரையிலையும் கூட, மதுரைக்கு பக்கத்தில் இருக்க நம்ம கீழடி அகழ்வாராய்ச்சியிலும் கூட பல முதுமக்கள் தாளிகள் வந்து கிடச்சிச்சு. இந்த முதுமக்கள் தாளிகள் அப்படின்னா என்னன்னா, கிட்டத்தட்ட எகிப்தில் சொல்லப்படுற இந்த
பிரமிடுக்குள்ள கிடைச்ச இந்த சவப்பட்டி மாதிரியா தான் முதுமக்கள் தாலிகள் அப்படிங்கிற ஒரு விஷயமும், யாராவது ஒரு பெரியவங்க வயசாகி இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள நெல் குருது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பானைக்குள்ள வச்சு புதைச்சிருவாங்களாம். தென் இவங்க இதனால இவங்க வந்து மறுபடியும் பிறப்பாங்க அப்படிங்கிறது தமிழர்களோட ஒரு நம்பிக்கையா இருந்துச்சு. இதே நம்பிக்கை அப்படியே எகிப்திலையும் வந்து பின்பற்றப்பட்டிருக்கு. ஸோ இந்த மன்னர் மறுபடியும் பிறப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட வர தங்க சவப்பெட்டிகளை வச்சு புதைச்சிருக்கிறாங்க. இந்த மன்னர் வந்து தன்னுடைய ஆட்சி காலத்துல முழுக்க முழுக்க மன்னருக்கான ஒரு மன்னர், மக்களுக்காக ஒரு மன்னராக வந்து இருந்திருக்கிறாரு. தென் இவரு தன்னுடைய 9 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் ரொம்பவும் குறுகிய காலம் தான் வந்து எகிப்தோட அரசராக இருந்திருக்கிறாரு. 18 வயசுலேயே வந்து இவர் இறந்து போயிடுறாரு. இவர் 18 வயசுல இறந்து போகும்பொழுது இவரோட 17ஆம் வயசுல இவருக்கு திருமணம் செய்து வைக்கப்படுது. 1 வருஷத்துல திருமணம் ஆகி 1 வருஷத்துல இவர் வந்து இறந்து போயிடுறாரு. தென் இவரோட மறைவுக்கு அப்புறம் இவருடைய மனைவியை வந்து அபடாடோஸ் அப்படிங்கிற ஒரு மன்னர், இந்த டெரடாடோஸ் அப்படிங்கிற இந்த டியூட் மன்னர் மறைவுக்கு பிறகு அபடாடோஸ் அப்படிங்கிற அடுத்த ஒரு மன்னர், எகிப்து மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய மனைவியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதாவது கணவன் இறந்ததுக்கு அப்புறம் விதவியா இருக்கக்கூடிய டியூட்டோட ஒய்ஃபை வந்து இந்த அபடாடோஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. தென் இதுக்கப்புறம் அபடாடோஸ் அப்படிங்கிறவர் வந்து எகிப்தோட 3வது அரசரா, அதாவது டெரடாரோஸ் டியூட்டோட தந்தை இருக்கிறாரு, தென் டியூட் இருக்கிறாரு, தென் டியூட்டுக்கு அப்புறம் அபடாடோஸ் அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து எகிப்தை வந்து ஆட்சி பண்றாரு, 3வது அரசரா வந்து இருக்கிறாரு. இந்த அபடாடோஸ் அப்படிங்கிற மன்னர் வந்து மக்களுக்கு நிறைய கொடுமையான ஒரு சில சட்டங்களை வந்து கொண்டாடுறாரு. இந்த சட்டங்கள் எல்லாமே வந்து மக்களை ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் கூட கடுமையான தண்டனைகள் கொடுக்குற மாதிரியான சட்டங்களா வந்து இருக்குது. தென் இது மட்டும் இல்லாம டியூட் மன்னர், அதாவது டெரடாரோஸ் இப்ப சொன்ன பாத்தீங்களா, இந்த தங்க பெட்டிக்குள்ள இருந்து தங்க பெட்டியில அவரோட உடம்ப வந்து புதைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, இந்த டியூட் மன்னர் ஆட்சி காலத்துல இருக்கும் பொழுது மக்கள் தங்களுக்கு பிடிச்ச சாமியை வந்து கும்பிட்டுக்கலாம், தங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வழிபாட்டு முறைகளை வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த டியூட் மன்னர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆனா இந்த அபடாரோஸ் அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்ததுக்கு அப்புறம் பல கொடுமையான சட்டங்களை மக்களுக்கு எதிராக இயற்றினது மட்டும் இல்லாம மக்கள் எல்லாரும் வந்து சூரியனை மட்டும்தான் கடவுளா வணங்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தையும் இந்த அபடாடோஸ் அப்படிங்கிற 3வது எகிப்து அரசர் வந்து கொண்டு வர்றாரு. தென் இதனால மக்கள் தங்களோட வழிபாட்டு முறைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு சூரிய கடவுளை மட்டும் வழங்கக்கூடிய ஒரு முறையையும் வந்து பின்பற்றுறாங்க. இந்த அபடாடோஸ் அப்படிங்கிற ஒரு மன்னர் மேல மக்களுக்கு வந்து ரொம்பவே வந்து வெறுப்பெல்லாம் வந்து ஏற்படுது. தென் இவர் தான் வந்து 3வது எகிப்து அரசரா இருந்திருக்கிறாரு. தென் தொடர்ந்து எகிப்தியர்களோட ஆட்சி என்ன நடந்துச்சு, எப்படி இந்த ஆட்சி வந்து முடிவுக்கு வந்துச்சு அப்படிங்கறத இன்னமும் புரியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. இன்னமும் எகிப்தை சுத்தி பல மம்மிகள் வந்து தோன்றி எடுக்கப்பட்டுக்கிட்டே தான் இருந்துக்கு. இது எகிப்து மக்களோட கடைசி அரசரா வந்து யார் இருந்தாங்க, எகிப்து மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப எகிப்துல 2 நாளைக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச இந்த ஒரு தங்க சவப்பெட்டியினுடைய வரலாறை பத்தி உங்கள்கிட்ட நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எகிப்துல இந்த மாதிரியான ஒரு சின்ன வரலாறு நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு தென் தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோக்கள் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல 3 பெல் பட்டன் தெரியும், அதுல முதல்ல தெரியுற ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ந்து நான் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். மீண்டும் நாளைக்கு இன்னொரு வீடியோல வந்து பாக்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து வெளிவருது அரவிந்த். நீங்க யாராவது என்ன பர்சனலா காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அரவிந்த் நம்மை சுற்றி அப்படிங்கிற என்னோட சோசியல் மீடியா மூலமா என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.